ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் விஜி லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஃபோரம் மால் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். எஸ், நாங்கள் வந்து சண்டே ஃபோரம் மால் போயிருந்தோம். அதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஷூட் பண்ணியிருக்கேன். எந்தளவுக்கு வந்து அது உங்களுக்கு கிளியராக வந்துட்டு வருது அப்படின்னு எனக்கு தெரியல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்னோடய பேர் விஜய் சாந்தி. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வ்ளாக்ஸ், ரிவ்யூஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். அது உடனே கொண்டே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்திங்கன்னா வந்து சானிடைசருக்கு வந்துட்டு அங்கே வந்துட்டு சானிடைசர் செக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆட்டோமேட்டிக் மெஷின் வச்சுருந்தாங்க. ரீசன் வந்துட்டு ஹேண்ட் டச் ஆகுறதுல கூட வந்துட்டு கோவிட் வந்து ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த ரீசனுக்காக. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறமா வந்துட்டு நாங்கள் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். என்ட்ரன்ஸ் ஆனோடையும் ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ புதுசாக வந்து நிறைய ஷாப்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நான் வந்து 6 மந்த்ஸ் கிட்ட ஆகிடுச்சு ஃபோரம் போயிட்டு. எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. முன்னாடிலாம் அடிக்கடி போவேன், இப்போலாம் வந்துட்டு 6 மந்த்ஸ் ஆகிடுச்சு போயிட்டு இந்த கோவிட்னால போகிறது கிடையாது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய வந்துட்டு இந்த ஹோம் நீட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் போட்டிருந்தாங்க. அப்புறம் பக்கத்துலேயே வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப் போட்டிருந்தாங்க. பார்த்திங்கன்னா பயங்கர எக்ஸ்பென்ஸ். உங்களுக்கு எல்லாமே தெரியும், மாலில் வந்து நம்ம எது வாங்கினாலும் வந்து அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு ஒரு ஜுவல் கேட்டேன். அதோட ரேட் கேட்டேன். அவங்க சொன்னாங்க வந்துட்டு 4.5 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வித் இயரிங்கோட. இதே நான் சவுகார்பேட்டில் பார்த்துருக்கேன். அங்கே வந்துட்டு ஒரு 2.something தான் வந்தது. அப்போவே நான் வாங்கலை, ரொம்ப எக்ஸ்பென்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. இதோ இந்த ஜுவல் தான் அது வந்துட்டு. ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு மாதிரி லக்ஷ்மி டாலர் வச்சுட்டு நல்லா க்ரீன் கலரில் ஃபுல்லாக வந்து ஸ்டோன் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறமா வந்து அது முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டோம். எக்ஸ்கலைட்டரில் வந்துட்டு பாப்பாவுக்கு போகிறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு வந்து அந்த ப்ரொனவுன்சியேஷன் வந்து சரியாக வராது, அதனால வந்துட்டு தப்பாக இருந்தால் சாரி. பாப்பாவுக்கு வந்துட்டு ஒரே குஷி அதில் அது வந்துட்டு போனது. ஒரு மாதிரி சிரிச்சிட்டே இருந்தாங்க. குழந்தையிலேருந்து நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போக மாட்டோம், எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் அதில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு பாப்பாவை. அதனால் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுனால அவங்களுக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. நல்லா ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க. கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் பாப்பா வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இப்போ தான் வந்து மால் கூட்டிகிட்டு போகிறோம். நாங்கள் ஒரு 9 மந்த்ஸ் 8 மந்த்ஸ் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிருக்கோம். ஆஃப்டர் 1 இயர் வந்து இப்போ தான் கூட்டிகிட்டு போயிருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஆர்எம்கேவி இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து ஆர்எம்கேவியில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு சாரீஸ் மட்டும்தான் இருந்தது. இப்போ வந்து கிட்ஸ் கலெக்ஷன் எல்லாமே இருக்குது. மாலே வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு, சூப்பராக இருந்தது. அப்படியே மாலை வந்துட்டு ஒரு வியூ எடுத்தேன் நான் வந்து. அதுக்குள்ளே வந்து பாப்பா பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்லா ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ ஓடுறாங்க பாருங்கள். எங்களை விட்டுட்டு என்னை விட்டால் போதும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க பாப்பா. அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அப்புறமா வந்து நாங்கள் கேஎஃப்சி போனோம். அப்படின்னா வந்து அந்த க்யூவில் நின்று வாங்கினோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 1 ஹவர் ஆகிடும் ஆர்டர் பண்ணுறதுக்கே. அது வர்றதுக்கு ஒரு 1 ஹவர் ஆகிடும், 2 ஹவர் ஆகிடும். அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேஎஃப்சிலேருந்து நாங்கள் வெளியில் வந்தாச்சு. கேஎஃப்சியில் பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னு. இந்த கோவிட் டைமில் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறது தப்பு தான், அது எனக்கே தெரியும். போகிறது தப்பு தானே, டெய்லியும் போகிறத விட ஒரு நாள் போகலாம், அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான். வீட்லேயே இருக்கிறது ரொம்ப வந்து போரிங்காக இருந்தது, அதனால தான் போனோம். 7 o'clock மேலே தான் பிளான் பண்ணி போனோம். வர்றதுக்கு வந்து 11 கிட்ட ஆகிடுச்சு. எனக்கு வீட்டு பக்கம்னால வந்துட்டு அது கொஞ்சம் பிரச்சனையாக தெரியல. பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, எவ்வளோ பெரிய க்யூ போயிட்டுருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் கேஎஃப்சிலேருந்து வந்துட்டு நாங்கள் வந்துட்டு செகண்ட் ஃப்ளோர் போயிட்டோம். செகண்ட் ஃப்ளோரில் போயிட்டு அங்கே போய் பார்த்தோம், மினிசோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். எனக்கு வந்து ஒரு மிரர் வாங்க வேண்டியது இருந்தது. போது வந்து மிரர் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எடுத்துகிட்டு போகிறதுக்காக என்கிட்ட ஹேண்டியாக வந்து மிரர் கிடையாது. ஒரு மிரர் இருந்தது, அது உடஞ்சி போச்சு. அது நான் ஒரு 50 rupees சம்திங் தான் வாங்கினேன், அது வந்து உடஞ்சி போச்சு. ஓகே, மினிசோவில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மினிசோக்குள்ளே போயிட்டோம். ஆல்ரெடி நான் மினிசோவில் வந்துட்டு ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி பார்த்து வச்சுருந்தேன். அப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 200 something தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அது 700 போட்டிருந்தாங்க. ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பொண்ணுகிட்டே கேட்டேன், என்ன இவ்வளோ ரேட் ஜாஸ்தியாக இருக்குது, ஆஃப்டர் கோவிட் வந்து ரேட் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பொண்ணு சொன்னாங்க. பாருங்கள் கூலர்ஸ்லாம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. முன்னாடி போன மினிசோக்கும் இப்போயும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேட் எல்லாமே பயங்கர ஹையாக இருக்குது, எதுவுமே போய் வாங்கவே முடியல. நான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜான்ல வந்துட்டு போனேன், அதுக்கப்புறம் வந்து போகல. நான் ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போயிட்டு இப்போ தான் வந்துட்டு ஃபோரமே போனேன். அப்போத்தெலாம் வந்து மினிஷோ போனேன். எல்லாமே பயங்கர ரேட்டாக இருந்துச்சு. இந்த செப்பல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து 450 something போட்டிருந்தாங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு, அப்போ அவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கெல்லாம் வந்து ஆஃப்டர் கோவிட் வந்துட்டு ஃபஸ்ட்டு போன கடையில் வந்து ரேட் வந்து இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல். அப்புறம் வந்து இது வந்து லிப்ஸ்டிக்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் பார்த்தோம். லிப் பென்சில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து 1000 மேலே தான் இருந்தது. இன்னொரு விஷயம், நான் வந்துட்டு ரெகுலராக வந்து ஒரு பர்ஃப்யூம் வாங்குவேன், அது 90 rupees தான், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பர்ஃப்யூம் இப்போ போய் அங்கே போய் பார்த்தா 150 rupees போட்டிருந்தாங்க. ஓகே வேண்டாம், நம்ம சும்மா வந்து எங்கேயாவது ஹேண்டியாக எடுத்துகிட்டு போகிறதுக்காக அதை வாங்குகிறோம், நம்ம வேறு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன்.
பார்த்தீங்கன்னா மினிசோவில் வந்து இப்போ புதுசாக வந்து ஒன்று போட்டிருந்தாங்க, ஃபேஷியல் ப்ரஷ்ன்னு சொல்லிட்டு, அந்த ஒர்க் பார்த்தீங்களா அந்த ப்ரஷ் தான். அது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. உள்ளே வந்துட்டு நம்ம பேக்கை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இன்செர்ட் பண்ணிடணுமா, வாட்டர் ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாமா, ஊற்றிட்டு நல்லா வந்து ஷேக் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் வந்துட்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நல்லா ஈவனாக வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் குட்டி குட்டி சிசர்ஸ் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து புதுசு புதுசாக வந்து இருந்ததுங்க. அப்புறம் பாடி வாஷர்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்து புதுசு புதுசாக இருந்தது. அதெல்லாம் வந்து எனக்கு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. அப்புறம் ஷீட் மாஸ்க் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பர்ஃப்யூம் வெரைட்டிஸ். இந்த நான் சொன்னது வந்து இந்த பர்ஃப்யூம் தான். எனக்கே பயங்கர வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு, என்ன இவ்வளோ ரேட் ஆகிட்டுருக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து பர்ஃப்யூம்ஸ் தான். கிட்டாகவும் வச்சுருந்தாங்க பர்ஃப்யூம்ஸு. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபேஷியல் ப்ரஷ் தான். இது வந்து ஹேர் ப்ரஷ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து அதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம், அப்புறமா வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மிரர் வந்து இது தான். டிசைன்ஸும் நிறைய இல்லை, வெரைட்டிஸும் அவ்வளோதான், கலெக்ஷன்ஸும் இருந்தது. கொஞ்சம் ரேட்டும் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. ஓகே, நம்ம பாரிஸ் போகையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டேன். இன்னொரு விஷயம் வந்து இதில் இன்டிமேட் பண்ணுறேன் உங்களுக்கு. எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்காக வந்து நாங்கள் வந்து அடுத்தடுத்து வந்து ஷாப்பிங் போகிறோம். அந்த ஷாப்பிங் விளாக்ஸ்லாம் வந்து நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக. இதுவுமே வந்து காம்போ பர்ஃப்யூம், அதாவது வந்து என்ன காம்போனா பேர் காம்போன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பர்ஃப்யூம்ஸு. அப்புறம் குட் வைப்ஸில் வந்துட்டு ஃபேஸ் க்ரீம் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு, ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்தது. பட் ரேட்டும் பயங்கர ஜாஸ்தியாக இருந்தது. அதை விட நான் வந்து ஒரு சிலது பார்த்தேன், பட் வந்து என்னால் எதுவும் வாங்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அதனால் நான் எதுவுமே வாங்கலை. மினிஷோவில் போயிட்டு ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருந்ததுனால வாங்கலை. பாரிஸ் போகிறப்ப வாங்கிக்கலாம். ஒரு 200-300 நமக்கு மிரர் இருந்தாலே வந்து நமக்கு மோர் தென் இனஃப், அதுவே போதும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால நான் வந்துட்டேன். பாருங்கள் ஆர்கனைசிங் பக்கெட்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு. டஸ்ட்பின் பாக்ஸ் பாருங்கள், குட்டி டஸ்ட்பின் பாக்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரிலாம் குட்டி குட்டி திங்ஸ்லாம் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல். அப்புறம் நெக்ஸ்ட்டு பாப்பா என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பிளாங்கெட் வந்து அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு இது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருந்தாங்க. அது வந்துட்டு எங்கள் வீட்டில் ஏற்கனவே இருக்குது, ரெண்டு இருக்குது, அதனால நான் வந்து வாங்கலை. பாப்பாவை சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் கஷ்டமாக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப கண்டிப்பாக வந்து பாப்பாவுக்கு அது வாங்கி கொடுக்கணும். அப்புறம் ஃப்ளோர் மேட்ஸ், அப்புறம் கிச்சன் டவல்ஸ் இந்த மாதிரி நிறைய அங்கே கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஓகே, நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தாச்சு. ஓவரால் மினிசோவை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து வியூ பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். முன்னாடி அளவுக்கு கலெக்ஷன்ஸ் கிடையாது, ஓகேன்ற அளவுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டு நாங்கள் வந்துட்டு வர வழியில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ட்ரெண்ட்ஸ் பேபி கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அங்கே போயிட்டோம். அங்கே போய் உள்ளே போயிட்டு பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரேட் வந்து பயங்கர ஜாஸ்தியாக இருந்தது. அது நமக்கு ஏற்கனவே தெரியும், ட்ரெண்ட்ஸ்னாலே ரேட் ஜாஸ்தியாக இருக்கணும். அதுவும் மாலில் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருந்தது. ஓகே போயிட்டோம், பாப்பாவுக்கு வந்து எதுவும் வாங்கி கொடுக்காமல் வரக்கூடாதுன்றதுக்காக பாப்பாவுக்கு ஒரு ரெண்டு ட்ரெஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். அப்படியே வந்துட்டு மேலே ஃபுட் கோர்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். ஃபுட் கோர்ட் போயிட்டோம். லைட்டாக வந்து ட்ரெண்ட்ஸோட ஓவர் ஆல் வியூ எடுத்திருக்கேன் ட்ரெண்ட் ஷாப்போடது. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டாங்க, அவங்க வந்துட்டு ரெண்டு ஷர்ட் வாங்கணும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் டே ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால் ரெண்டு ஷர்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அங்கிட்டே ஷர்ட் வாங்கிட்டு இருந்தாங்க அவங்க. நான் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இவ்வளோ பார்த்தாச்சு, நம்மளோட ஐட்டம்ஸ்லாம் பார்க்க வேண்டாமா, அதனால் வந்துட்டு கலர் பார் ஷோரூம் இருந்தது. அங்கே போயிட்டு செக் பண்ணேன். கலர் பார் க்ரைலான்னு நினைக்கிறேன், ஐ திங்க், எனக்கு சரியாக தெரியல. அங்கே போயிட்டு நான் வந்துட்டு செக் பண்ணேன். நியூ லான்ச் வந்து லிப்ஸ்டிக் போட்டிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. கலர் பார் தான் நினைக்கிறேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாமே இருந்துட்டு. அப்புறம் அதெல்லாம் வந்துட்டு ஸ்வாட்ச் பண்ணி பார்த்தேன். நான் வந்து வாங்கி ஸ்வாட்ச் பண்ணி பார்த்துட்டு ஒரே ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் வாங்கினேன். நான் வந்துட்டு ஒரு 700 சம்திங் இருந்தது, அந்த லிப்ஸ்டிக் மட்டும் வாங்கினேன். அது நியூ லான்ச்னு சொல்லியிருந்தாங்க. வந்து அந்த லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். மேலே போய்ட்டு அப்புறம் ஃபுட் கோர்ட்டில் போய்ட்டு நாங்கள் சாப்பிட்டோம். பிரியாணி, அப்புறம் ஊத்தாப்பம், செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் சாப்பிட்டோம். இருந்துச்சா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, உங்களுக்கே தெரியும் மாலில் சாப்பிட்றது வந்து அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கேயோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பர் வீடியோ அந்த சூப்பர் செக்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பாய்.